السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله، الحمد لله، نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا محمدًا عبده ورسوله، وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: أفرأيتم الماء الذي تشربون، أأنتم أنزلتموه من المزن أم نحن المنزلون، لو نشاء جعلناه أجاجا فلولا تشكرون. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். ஸலாத்தும் ஸலாமும் நமது தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஊத் தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா
இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்து மனிதர்களுக்காக வேண்டி மனிதர்களை படைப்பதற்கு முன்னால் சில படைப்பினங்களை அல்லாஹ் படைத்து அந்த படைப்பினங்களை மனிதர்களுக்கு வசமாக உதவியாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். மனிதர்களை படைப்பதற்கு முன்னால் வானத்தையும் பூமியையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். மனிதர்களை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா மலைகளை படைத்து வைத்திருக்கின்றான். மனிதர்களை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா தண்ணீரை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றான். கனிமான் அல்லாஹுடைய நடிகார்களே, அல் குர்ஆன் இந்த உலகத்தில் மனிதர்கள் அனுபவிக்கக்கூடிய, மனிதர்கள் பாவிக்கக்கூடிய, மனிதர்கள் பயன்பெறக்கூடிய நிஅமத்துக்களை, அல்லாஹுடைய பாக்கியங்களை பல இடங்களில் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பேசிக் கொண்டிருக்கின்றான். கனிமான் அல்லாஹுடைய நடிகார்களே, அப்படியான நாம் ஒவ்வொரு நாளும் பாவிக்கக்கூடிய, ஒரு நாளைக்கு பல தடவைகள் எங்களுடைய கண்களினால் பார்க்கக்கூடிய ஒரு அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய நிஅமத், அல்லாஹ் குர்ஆனில் அருளாக மிகப்பெரிய உலகத்திலே மனிதன் அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்களிலே மிக உயர்ந்த ஒரு பாக்கியமாக பேசுகின்ற தண்ணீர் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய அருள். தண்ணீர் என்பது கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அது அல்லாஹுடைய ஒரு அற்புதமான படைப்பு. அல்லாஹு தஆலாவுடைய அருஷை தாங்கக்கூடியதுதான் இந்த தண்ணீர். அல்லாஹு தஆலா அருஷை படைப்பதற்கு முன்னால், மனித இனத்தை படைப்பதற்கு முன்னால், நபிமார்களை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் தண்ணீரை படைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அருஷ் தண்ணீருக்கு மேலால் இருக்கிறது, தண்ணீருக்கு மேலால் மிதந்து கொண்டிருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹு தஆலா 59 ஆயத்துக்களில் தண்ணீரை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். 160 இடங்களில் தண்ணீர் என்ற வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனிலே பாவித்திருக்கிறான். இனிமேல் அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தை அல்லாஹ் இயக்கிக் கொண்டிருப்பது, இந்த உலகத்தை அல்லாஹ் நடாத்தி கொண்டிருப்பது இந்த தண்ணீர் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய அருளின் காரணத்தினால். உலகத்திலே உயிர் வாழக்கூடிய எல்லா வஸ்துக்களுக்கும் தண்ணீர் தேவை. தண்ணீரினால் நாங்கள் படைத்திருக்கிறோம். எல்லா உயிரினங்களும் படைக்கப்படுவதற்கு அடிப்படை தண்ணீர் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது மனிதர்களாக இருக்கலாம், மிருகங்களாக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம், மரம் செடிகளாக இருக்கலாம், உயிரற்ற தானியங்களாக இருக்கலாம். இவ்வாறான அனைத்து படைப்பினங்களுடைய அடிப்படை தண்ணீர் என்று அல்லாஹு தஆலா பேசிக் கொண்டிருக்கின்றான். இனிமேல் அல்லாஹுடைய நல்லடியார்களே, குர்ஆன் இந்த தண்ணீரை இரண்டு கண்ணோட்டத்திலே பேசுகிறது. இந்த தண்ணீர், இதை குர்ஆன் ரஹ்மத் என்று பேசுகிறது. இந்த தண்ணீரை குர்ஆன் பரக்கத் என்று பேசுகிறது. இந்த தண்ணீரை குர்ஆன் நிஅமத் என்று பேசுகிறது. வான்ஸல்னா மின ஸமாஇ மாஅன் தஹூரா, வானலோகத்திலே இருந்து உங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய, உங்களை சுத்தப்படுத்தக்கூடிய, உங்களுடைய நோய்களுக்கு நிவாரணமாக அமையக்கூடிய, உங்களுடைய உடம்பில் படக்கூடிய அழுக்குகளை நீக்கக்கூடிய, உங்களுடைய ஆடைகளில் படக்கூடிய அழுக்குகளை நீக்கக்கூடிய தண்ணீரை நாங்கள் இறக்கி வைத்திருக்கிறோம். மா அன் முபாரக்கா, பரக்கத்தான தண்ணீரை உலகத்திலே நாங்கள் மலைகளின் மூலம் பேய வைத்து, நதிகள் கடல்கள் மூலம் அவைகளை சேகரித்து உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா ஒரு மனிதன் சாப்பிடுகின்ற ஆகாரம், மனிதன் உலகத்திலே உணவுகளை உட்கொள்கிறான், தானியங்களை சாப்பிடுகின்றான், பழங்களை சாப்பிடுகின்றான், காய்கறிகளை சாப்பிடுகின்றான், மாமிசத்தை சாப்பிடுகின்றான். அல்லாஹ் சொல்கிறான், இந்த பாக்கியங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமாக இருந்தால் தண்ணீர் அவசியமானது. தண்ணீர் இல்லை என்றால் உலகம் அழிந்துவிடும். தண்ணீர் இல்லை என்றால் மனிதன் அழிந்து விடுவான். தண்ணீர் இல்லை என்றால் மிருகங்கள் அழிந்துவிடும். தண்ணீர் இல்லை என்றால் கண்ணுக்கு விளங்காத எறும்புகள் கூட அழிந்துவிடும் என்பதை குர்ஆன் பேசுகிறது. கண்ணியமானவர்களே,
நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ரிஸ்க் என்பது நாம் வாழ்கின்ற வீடு என்று, ரிஸ்க் என்பது நாம் ஓடுகின்ற வாகனம் என்று, ரிஸ்க் என்பது நாம் சம்பாதிக்கக்கூடிய காசு பணம் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அருந்துகின்ற தண்ணீர், நீங்கள் உபயோகிக்கின்ற தண்ணீர், நீங்கள் குளிக்கின்ற தண்ணீர், நீங்கள் சுத்தம் செய்கின்ற தண்ணீர், இது ரிஸ்க் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். ஓகே, சமா இருக்கும் வானலோகத்தில் இருந்து பெய்யக்கூடிய மழைக்கு அல்லாஹ் குர்ஆனிலே ரிஸ்க் என்று சொல்கிறான். மாமிசம் சாப்பிட வேண்டுமா? ஒரு மிருகம் உயிர் வாழ வேண்டும். ஒரு மிருகம் உயிர் வாழ வேண்டுமா? புட்களும் மரங்களும் செடிகளும் அந்த மிருகத்துக்கு உணவாக அமைய வேண்டும். மரம் செடிகள் உலகத்திலே வளர வேண்டுமா? மழை பொழிய வேண்டும், தண்ணீர் வேண்டும். பள்ளியம்பூரில் இன்சானு இலா ஃபஆமி, அல்லாஹ் சொல்கிறான், மனிதன் அவன் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை பார்த்து அவன் சிந்திக்க கூடாதா? கையிலே இப்படி எடுத்து நாங்கள் சாப்பிடுகிறோம், விதவிதமான உணவுகளை எல்லாம் நாங்கள் சாப்பிடுகின்றோம். அல்லாஹ் சொல்கிறான், அதை நீங்கள் சாப்பிடுகின்ற போது அதை நீங்கள் பார்க்க வேண்டும், ஆராய்ச்சி செய்ய வேண்டும், அதை பார்த்து சிந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் சாப்பாட்டை சொல்லிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் சொல்வது, அன்னா சபபனல் மா அசப்பா, நாம் உட்கொள்கின்ற உணவை அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்வது தண்ணீரைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். அண்ணா சபபனல் மா அசப்பா, வானலோகத்தில் இருந்து நாங்கள் எப்படி மழையை பொழிய வைத்திருக்கின்றோம் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஒரு பிடி ஒரு மணி அரிசியை சோற்றை சாப்பிடுவதாக இருந்தாலும் தண்ணீர் அவசியமாகும். ஒரு ஒரு பகுதி மரக்கறியை சாப்பிடுவதாக இருந்தாலும் தண்ணீர் அவசியமானது. அல்லாஹ் சொல்கிறான், அண்ணா சபபனல் மா அசப்பா, வானலோகத்தில் இருந்து நாங்கள் மழையை பொழிய வைத்தோம், அது வேகமாக பொழிகிறது. பிறகு அந்த பூமியை நாங்கள் பிளக்க வைக்கின்றோம், பூமி பிளக்குகின்றது. அல்லாஹ் சொல்கிறான், வானலோகத்தில் இருந்து மழை பொழிகிறது, அந்த மழை தொளி பூமியில் விழுகிறது, அந்த பூமியில் இருந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய காய்கறிகளையும் பல வர்க்கங்களையும் தானிய வர்க்கங்களையும் நாங்கள் உற்பத்தி செய்கின்றோம், நாங்கள் வளர்க்குகின்றோம், உருவாக்கி உங்களுக்கு தருகின்றோம். ஏன் தெரியுமா? மத்தா அல்லக்கும் வலி அன்னாமிக்கும், நீங்களும் அவைகளை சாப்பிட வேண்டும், நீங்களும் அவைகளை புசிக்க வேண்டும். உலகத்திலே உயிர் வாழுகின்ற கால்நடைகள், மிருகங்கள், அல்லாஹுடைய ஏனைய படைப்பினங்களும் அவைகளை சாப்பிட வேண்டும். எனவே மனிதன் உலகத்திலே சாப்பிடுகின்ற சாப்பாட்டுக்கு அடிப்படையானதாக அல்லாஹ் தண்ணீரை படைத்து வைத்திருக்கின்றான். தண்ணீரை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றான், அதை அல்லாஹ் ரஹ்மத் என்று பேசுகிறான். அந்த தண்ணீரை அல்லாஹ் பரக்கத் என்று பேசுகின்றான். அந்த தண்ணீரை அல்லாஹ் தன்னுடைய நிஅமத் என்று அல்லாஹ் பேசுகின்றான். அதே நேரத்தில் கண்ணியமான அல்லாஹுடைய நேரடியார்களே, அல்லாஹு தஆலா அந்த தண்ணீரை சில போது தண்டனையாக, அதாவாக, சோதனையாக, உலகத்தில் மனிதர்களை அழிப்பதற்கான ஒரு ஆயுதமாக அல்லாஹ் குர்ஆனில் பயன்படுத்துவதாகவும் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கின்றான். இனியமானவர்களே, இந்த உலகத்திலே வாழ்ந்த மூன்று சாராறுகளை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான். தண்ணீரினால் உலகத்திற்கு ரஹ்மத்தாக பொழிகின்ற மழை, ரஹ்மத்தாக பரக்கத்தாக மனிதர்கள் அருந்துகின்ற தண்ணீரை அல்லாஹ் அதாபாக சில சமூகத்திற்கு அல்லாஹ் காட்டியிருக்கின்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம் இந்த உலகத்திலே முதலாவது அழிக்கப்பட்ட சமூகம். இந்த உலகத்தில் முதலாவது அழிவு ஏற்பட்டது தண்ணீரின் மூலமாக. உலகத்துக்கு முதலாவது ஏற்பட்ட அழிவு சோதனை தண்ணீரின் மூலமாக. அல்லாஹ் சொல்கிறான், கஸ்தபத் கபலஹும் கௌமு நூஹ் ஃகஸ்தபு அபதனா வகாலு மஜ்னூன் வஸ்ஜுர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறைஷிகள் அநியாயம் செய்கின்ற போது அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகின்றான். நபியே, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த இந்த உலகத்திலே ஆரம்ப காலத்திலே வாழ்ந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பொய்ப்பித்தார்கள், பொய்யல் என்று சொன்னார்கள். மஜ்னூனுன் வஸ்ஜுர், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அவர்கள் பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள்.
நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த சமூகம் அச்சமூட்டினார்கள், பயம் காட்டினார்கள். فَدَعَا رَبَّهُ أَنِّي مَغْلُوبٌ فَانْتَصِرْ. அந்த நூஹ் எங்களிடத்தில் துஆ செய்தார். சமூகம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பொய்ப்பிக்கக்கூடிய நேரத்தில், பைத்தியக்காரன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில், அவர்களை அச்சமூட்டக்கூடிய நேரத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள், அன்னி மக்லூபுன் ஃபன்தஸிர், யா அல்லாஹ் நான் தோல்வி அடைந்து விட்டேன், எனது சமூகம் என்னை பொய்ப்பித்து விட்டார்கள், எனது சமூகம் எனக்கு அநியாயம் செய்கிறார்கள், ஃபன்தஸிர் எனக்கு நீ உதவி செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உதவி தேடுகின்ற போது அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் வானத்துடைய கதவுகளை திறந்து அந்த சமூகத்தை அழித்தோம் என்று. தண்ணீரின் மூலமாக ஒரு சமூகத்தை வாழ வைப்பதற்கும் நாங்கள் சக்தி உள்ளவர்கள், தண்ணீரின் மூலமாக ஒரு சமூகத்தை அழிப்பதற்கும் நாங்கள் சக்தி உள்ளவர்கள். தூஃபான் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய பேரழிவு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை ஏற்றுக்கொண்ட அந்த குறுகிய சாராரையும் தவிர முழு உலகத்தையும் அல்லாஹ் அழித்தான். அல்லாஹ்வுடைய மாளிகை காபத்துல்லாவும் அழிந்தது. தண்ணீரின் மூலமாக அல்லாஹ் ஒரு சமூகத்தை அழிப்பதற்கும் போதுமானவனாக இருக்கின்றான். இந்த உலகத்திலே மிகப்பெரிய நீர்வளத்தை பெற்ற சமூகம், நீர்வளம், நீர்வளத்துக்கு அல்லாஹ் குர்ஆனில் முன்னுதாரணமாக சொல்கின்ற சமூகம் சபா வாசிகள். அல்லாஹ் அந்த சமூகத்துக்கு கொடுக்கப்பட்ட வளங்களை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான். லகத் கான லிஸ்தபின் ஃபீ மஸ்கனிஹிம் ஆயா ஜன்னதானி அய்யமீனி வஷிமால். அந்த ஊருக்கு செல்கின்ற போது அல்லாஹ் வர்ணிக்குகின்றான், இரண்டு புறங்களிலும் அழகான தோட்டங்கள், திராட்சை தோட்டங்கள், அழகான ஒரு ஊர், மரங்களும் செடிகளும் பூக்களும் நிறைந்த ஊர், காய்கறிகளும் பழங்களும் நிறைந்த ஊர். நீர்வளத்தை நாங்கள் கொடுத்தோம், விவசாயம் செய்தார்கள், ஆனால் தண்ணீரை அருந்திய அந்த சமூகம், தண்ணீரின் மூலம் விவசாயம் செய்த அந்த சமூகம், தண்ணீரை பாவித்த சமூகம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மறந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை புறக்கணித்தார்கள். தண்ணீர் என்ற அல்லாஹ்வுடைய நியமத்தை பாவிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். தண்ணீரை அல்லாஹ்வுடைய அருள் என்று நீங்கள் பார்க்க வேண்டும், அதற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அந்த சமூகம் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவர்களாக மாறிவிடுகிறார்கள். பார்சல்னா அலைஹிம் சைலல் அரிம், அரிம் என்று சொல்லக்கூடிய ஒரு வெள்ளத்தின் மூலமாக அந்த சமூகத்தை நாங்கள் அழித்தோம். அவர்களுடைய விவசாய நிலங்களை அழித்தோம், அவர்களுடைய மரம் செடிகளை அழித்தோம், அவர்களுடைய தோட்டங்களை அழித்தோம் என்று எந்த தண்ணீரை அல்லாஹ் ரஹ்மத் என்று சொன்னானோ அதே தண்ணீருக்கு அந்த சமூகம் நன்றி செலுத்தாத போது, நன்றி கெட்டவர்களாக மாறிய போது அல்லாஹ் அந்த சமூகத்தை தண்ணீரின் மூலமாக அழித்தான். ஃபிரௌன் உலகத்தின் ஒரு பகுதியை ஆட்சி செய்த ஒரு ஆட்சியாளர், தண்ணீரை வைத்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டிய ஃபிரஔன், தண்ணீரை அருந்திக் கொண்டு அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டிய அந்த ஃபிரஔன், தண்ணீரின் மூலம் அவன் பெருமை அளிக்குகின்றான். இதோ இந்த நைல் நதி, இந்த கடல்களும் இந்த நதிகளும் என்னுடைய காலுக்கு கீழால் ஓடிக்கொண்டிருக்கிறது, என்னுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது என்று தண்ணீரை வைத்து நன்றி செலுத்த வேண்டிய ஃபிரௌன் பெருமை அளிக்குகின்றான். இனியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே தண்ணீரின் மூலமாக அல்லாஹ் ஃபிரௌனை அழித்து விடுகிறான். ஹத்தா இதா அத்ரகஹுல் கரக் கால ஆமன்து அன்னஹு லா இலாஹா இல்லல்லதி ஆமனத் பிஹி பனூ இஸ்ராயில். எந்த சமூகம் பனூ இஸ்ராயிலர்கள் எந்த இறைவனை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த இறைவனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவன் சொல்கின்ற அளவுக்கு நீரில் மூழ்கடிக்கப்பட்டு ஃபிரௌனை நாங்கள் அழித்தோம் என்று அல்லாஹ் அல்குர்ஆனிலே பேசுகின்றான். எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நடிகார்களே, தண்ணீரை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக நாங்கள் பார்க்க வேண்டும், அது அல்லாஹ்வுடைய அருள் என்று நாங்கள் பார்க்க வேண்டும். தண்ணீர் இல்லை என்றால் இந்த உலகமே அழிந்துவிடும். உலகத்துடைய இயக்கத்தை, உலகத்துடைய சகல முன்னேற்றங்களையும், அது தொழில்நுட்ப ரீதியான முன்னேற்றமாக இருக்கலாம், விவசாய ரீதியான முன்னேற்றங்களாக இருக்கலாம், ஏனைய வளங்களாக இருக்கலாம், எல்லா வளங்களுடைய அடிப்படை தண்ணீர். அதனால் தான் அல்லாஹ் இந்த உலகத்திலே மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் படைப்பதற்கு முன்னால் தண்ணீரை அல்லாஹ் படைத்திருக்கின்றான்.
அல்லாஹ் குர்ஆனிலே மனிதர்களை பார்த்து கேட்கின்றான், நீங்கள் அருந்தக்கூடிய தண்ணீரை நீங்கள் பார்த்து சிந்திக்க கூடாதா? தண்ணீரை பார்த்து நீங்கள் சிந்திக்க கூடாதா? அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன், மேகத்தில் இருந்து அந்த தண்ணீரை உலகத்துக்கு நாங்கள் பொழிய செய்கின்றோமா அல்லது நீங்கள் பொழிய செய்கின்றீர்களா? கண்ணியமானவர்களே, உலகத்தில் நவீன காலத்தில் பல கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன, பல அபிவிருத்தி உலகத்திலே பல அபிவிருத்திகளை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எங்குமே வானத்திலே மேகத்திலே தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரை உலகத்திற்கு அழைத்து வரக்கூடிய ஒரு ஆயிரத்தை மனிதர்களால் கண்டுபிடிக்க முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், அந்த மேகத்தில் இருந்து தண்ணீரை நாங்கள் உங்களுக்கு இறைத்து தருகின்றோமா அல்லது நீங்கள் இறைத்து தருகின்றீர்களா? லவ் நஷா உஜஅல்நாஹு உஜாஜன் ஃபலௌலா தஷ்குரூன், எப்படி அல்லாஹ் நன்றி செலுத்தாத நீர்வளம் கொடுக்கப்பட்ட தண்ணீரை பாவித்த சபா வாசிகளை தண்ணீரின் மூலம் அல்லாஹ் அளித்தானோ, தண்ணீரை வைத்து பெருமை அளித்த ஃபிரௌனை தண்ணீரின் மூலம் அல்லாஹ் அளித்தானோ, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகத்தை தண்ணீரின் மூலம் அல்லாஹ் எப்படி அளித்தானோ, அல்லாஹ் எங்களை பார்த்து கேட்கின்றான், தண்ணீரை அருந்தக்கூடிய நீங்கள் தண்ணீரை அருந்துகின்ற போது எனக்கு நீங்கள் நன்றி செலுத்தாவிட்டால், எனக்கு நீங்கள் நன்றி செலுத்தாவிட்டால் அந்த தண்ணீரை நாங்கள் உப்பை விடவும் கசப்பாக நாங்கள் ஆக்கிவிடுவோம். ஏதோ உலகத்தில் ஒரு சில பேர்களாவது அந்த தண்ணீரை அருந்துகின்ற போது அல்ஹம்துலில்லா என்று சொல்கிறார்கள். அந்த அல்ஹம்துலில்லா எல்லோரும் தண்ணீரை அருந்துவதற்கு பொருத்தமாக அல்லாஹ் அந்த தண்ணீரை மாற்றி வைத்திருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேஷமாக தண்ணீர் அருந்துகின்ற போது ஒரு கிளாஸ் தண்ணீரை குடிப்பதாக இருந்தால், ஒரு பாத்திரத்திலே தண்ணீரை குடிப்பதாக இருந்தால், மூன்று தடவைகள் விட்டு விட்டு அந்த தண்ணீரை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடிப்பார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு தடவையிலும் பிஸ்மில்லா குடிக்கும் போது ஒரு மிடரை குடித்து விட்டு அல்ஹம்துலில்லா என்று சொல்வார்கள். ஒரு கிளாஸ் தண்ணீரை குடிக்குகின்ற போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று தடவை பிஸ்மில்லா என்று சொல்லி குடித்து முடித்ததற்கு பின்னால் மூன்று தடவை அல்ஹம்துலில்லா என்று சொல்வார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஃபலௌலா தஷ்குரூன், நீங்கள் அல்ஹம்துலில்லா என்று தண்ணீரை அருந்துகின்ற போது சொல்லவில்லை என்றால், குடிக்க முடியாத கடல் தண்ணீரை போன்று கடல் தண்ணீரை விடவும் கசப்பானதாக தண்ணீரை நாங்கள் மாற்றி விடுவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எந்த ஞானத்துக்கும் அல்லாஹ் அப்படி சொல்லவில்லை. இனியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு நாளைக்கு நாம் கிபிலாவை முன்னோக்குவதற்கு முன்னால் பள்ளிவாசலுக்கு வந்து அல்லாஹுக்கு விருப்பமான தொழுகை என்ற அமலை செய்வதற்கு முன்னால் குறைந்தது ஒரு தடவை, ஒரு நாளைக்கு நாங்கள் ஐந்து தடவை தண்ணீரிலே முடிக்கின்றோம், தண்ணீரை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ் அப்படித்தான் வைத்திருக்கின்றான். நீங்கள் தொழ வேண்டுமாக இருந்தால் வுது செய்ய வேண்டும், வுது செய்ய வேண்டுமாக இருந்தால் தண்ணீரினால் தான் நீங்கள் வுது செய்ய வேண்டும். உங்களுடைய ஆடை அழுக்கடைந்திருக்கிறதா? தண்ணீரினால் தான் கழுக வேண்டும். உடம்பில் அழுக்க அசிங்கமா? தண்ணீரினால் கழுக வேண்டும். உங்களில் மரணித்தவர்களை தண்ணீரினால் குளிப்பாட்ட வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அருந்துகின்ற தண்ணீரை மதித்திருக்கிறார்கள். அதனால்தான் மரணிக்கக்கூடிய சக்கராத்துடைய நேரத்திலே சொன்னார்கள், மதீனாவிலே ஏழு கிணறுகள் இருந்தன, அந்த ஏழு கிணறுகளுடைய தண்ணீரையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடித்திருக்கிறார்கள். மரணிக்கின்ற போது சொன்னார்கள், நான் மரணித்தால் ஒவ்வொரு கிணற்றிலிருந்து ஒவ்வொரு வாளி தண்ணீரை எடுத்து ஏழு கிணறுகளுடைய தண்ணீரையும் சேர்த்து அந்த தண்ணீரினால் தான் என்னை குளிப்பாட்ட வேண்டும் என்று சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன மாணவர்களே, உலகத்தில் எங்களை வாழ வைப்பதும் இந்த தண்ணீர், மரணித்ததற்கு பின்னால் எங்களுடைய உடம்பிலே கடைசியாக ஊற்றப்படுவதும் இந்த தண்ணீர். ஏன் சகோதரர்களே, சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளை கியாமத்துடைய நாளையில் சூரிய அந்த வெப்பத்தின் காரணத்தினால் உஷ்ணத்தில் மனிதர்கள் சிரமப்பட்டுக் கொண்டிருப்பார்கள், கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பார்கள், சாகத்திலே இருப்பார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியம் அல் கௌசர் என்று சொல்லக்கூடிய நீர் தடாகம், உலகத்திலும்
தண்ணீரை அல்லாஹ் அருள் என்று பேசுகிறான். மரணத்திற்கு பின்னாலும் மனிதர்கள் தேடக்கூடியது சுவர்க்கத்தை காண்பதற்கு முன்னால், சுவர்க்கத்தை பார்ப்பதற்கு முன்னால் எல்லோரும் ஆசைப்படுவது அந்த நாளில் ஒரு விடர் தண்ணீரை நான் குடிக்க வேண்டும். அதனால் தன் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நபியே உங்களை இந்த குறைசிகள் கேவலப்படுத்துகிறார்கள், இழிவுபடுத்துகிறார்கள். இன்னா அத்தைனாக்கல் கௌசர், கௌசர் என்று சொல்லக்கூடிய முஃமீன்களுக்கு மாத்திரம், முகர்ரபீன்களுக்கு மாத்திரம், உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் நெருக்கமானவர்கள் மாத்திரம் அருந்தக்கூடிய ஒரு நீர் தடாகத்தை நாங்கள் தருவோம். சுவர்க்கத்துடைய இன்பங்களை அல்லாஹ் குர்ஆனிலே வர்ணிக்கின்ற போது அங்கும் அல்லாஹ் தண்ணீரை தான் சொல்கிறான். இன்னல் முத்தகீன ஃபீ ழிலாலி உயூன், தக்குவாதாரிகள் சுவர்க்கவாசிகள் மரங்களுடைய நிழல்களுக்கு கீழாலும் வேகமாக ஓடக்கூடிய நதிகளுக்கு முன்னாலும் அமர்ந்து கொண்டிருப்பார்கள். சுவர்க்கவாதிகள் நிழல் தரக்கூடிய மரங்களுக்கு கீழாலும் வேகமாக ஓடக்கூடிய நதிகளுக்கு பக்கத்திலே அமர்ந்து கொண்டிருப்பார்கள் என்று. சுவர்க்கத்துடைய நதிகளை, நீர் நீரூட்ட நீர் வீழ்ச்சிகளை, சுவர்க்கத்துடைய ஆறுகளை, நீரூற்றுகளை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான். மத்தலுல் ஜன்னத்தில் லத்தி உஇதல் முத்தகூன், அல்லாஹ் சொல்கிறான் தக்குவாதாரிகளுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் என்று சுவர்க்கத்தை அடையாளப்படுத்துகின்ற போது முதலாவதாக அல்லாஹ் சொல்வது பீஹா அன்ஹார், அந்த சுவர்க்கத்திலே ஆறுகள் இருக்கும், நதிகள் இருக்கும். ஏன்? தண்ணீர் அல்லாஹ்வுடைய ஒரு நியமனம், தண்ணீர் அல்லாஹ்வுடைய ஒரு அருள். அந்த அருளின் வெளிப்பாடு நதிகளும் நீர் நதிகளும் ஆறுகளும் அந்த சுவர்க்கத்தை அழகுபடுத்தும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான். சுவர்க்கத்துடைய நதிகளுடைய பெயர்களை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். சல் சபீலா, சல் சபீல் என்ற ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கும். ரஹீக்குல் மஹ்தூம் என்ற ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கும். சுவர்க்கத்துடைய நதிகளுடைய பெயர்களை அல்லாஹ் சொல்லி, ஏன்? தண்ணீர் என்பது என்னுடைய மிகப்பெரிய நியமம். சுவர்க்கவாதி அனுபவிக்கக்கூடிய நியமத்தும் தண்ணீர். ஒரு உலகத்திலே உயிர் வாழக்கூடிய மனிதன் அனுபவிக்கக்கூடிய நியமத்திலே பிரதானமானது தண்ணீர் என்பதை அல்லாஹ் உணர்த்தி காட்டுகின்றான். இனிமேல் அல்லாஹ்வுடைய நடிகார்களே, நரகவாதிகளை அல்லாஹ் தண்டிப்பதும் தண்ணீரின் மூலமாகத்தான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நரகவாதிகள் அவர்களுக்கு அருந்தப்படக்கூடிய தண்ணீர் எப்படிப்பட்டது என்றால், நரகத்துடைய தண்ணீரை அவர்கள் குடித்தார்கள் என்றால், ஆகும் அந்த தண்ணீர் மிருதுவானது, மதுரமானது, அது பசுமையானது, அது இனிமையானது. உலகத்துடைய தண்ணீர், சுவர்க்கத்துடைய தண்ணீர், நரகவாதிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்ணீருடைய உஷ்ணத்தை அல்லாஹ் சொல்கிறான், அது அவர்களுடைய குடல்களை துண்டாக ஆக்கிவிடும். தண்ணீர் குடிக்கக்கூடிய அந்த குழாய்களை துண்டாக ஆக்கிவிடும். தண்டனையும் தண்ணீர் தான், சுவர்க்கத்துடைய இன்பமும் தண்ணீர் தான் என்று சுவர்க்கத்தை பற்றி பேசுகின்ற போதும், நரகத்தை பற்றி பேசுகின்ற போதும் அல்லாஹ் தண்ணீரை சொல்கின்றான். நரகவாதிகள் நரகத்திலே கட்டி கொண்டிருப்பார்கள், அழுது கொண்டிருப்பார்கள், கதறி கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு தாகம் ஏற்படும், பசி ஏற்படும். இனிமேல் அல்லாஹ்வுடைய நபியார்கள் அந்த நேரத்திலே சுவர்க்கவாதிகளிடத்திலே நரகவாதிகள் கேட்பது தண்ணீரை தான். குனாதா அஸ்ஹாபுல் நாரி அஸ்ஹாபுல் ஜன்னா அன் அஃபீது அலைனா மினல் மா, நரகவாதிகள் சுவர்க்கவாதிகளை அழைத்து சொல்வார்கள், அன் அஃபீது அலைனா மினல் மா, எங்களுக்கு தண்ணீரை தாருங்கள். இனிமேலவர்களே, உலகத்திலே நாய்க்கும் தண்ணீரை கொடுக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன், அல்லாஹ்வே இல்லை என்று மறுக்கக்கூடிய காபிருக்கும் தண்ணீரை கொடுக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் நரகத்திலே அந்த நரகவாசிகளுக்கு மதுரமான தண்ணீரை, தாகம் தீர்க்கக்கூடிய தண்ணீரை அல்லாஹ் ஹராமாக்கி விடுவான். சுவர்க்கவாதிகள் சொல்வார்கள், காலு இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன், அல்லாஹ் உங்களுக்கு இந்த நரகத்தில் தண்ணீரை ஹராமாக்கி விட்டான். இனிமேல் அல்லாஹ்வுடைய நடிகார்களே, எனவே தண்ணீருக்கு நாங்கள் எப்படி நன்றி செலுத்துவது? குடிக்கின்றோம், ஒரு நாளைக்கு குறைந்தது 5 தடவைகள் அந்த தண்ணீரை நாங்கள் பார்க்க வேண்டும், பார்த்து கொண்டிருக்கிறோம், உடம்பை கழுவி கொண்டிருக்கிறோம், முகத்தை அழகுபடுத்திக் கொண்டிருக்கிறோம், உடம்புகளுடைய உடம்புடைய வெளிரங்கங்களை அழகுபடுத்துகின்றோம், ஆடைகளை சுத்தம் செய்கின்றோம். எப்படி நன்றி செலுத்துவது? இனிமானவர்களை, குறைந்தபட்சம் அல்ஹம்துலில்லாஹ், தண்ணீரை அருந்துகின்ற போது அல்ஹம்துலில்லாஹ்,
தண்ணீரை பாதிக்குகின்ற போது அல்ஹம்துலில்லா, இது அல்லாஹுடைய நிஅமத் என்ற உணர்வோடு நாங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இரண்டாவது கண்ணியமான அல்லாஹுடைய நடிகார்களே, இந்த தண்ணீரை மாசுபடுத்தக்கூடிய காரியங்கள், தண்ணீரை பாழாக்கக்கூடிய விடயங்கள், தண்ணீரை நாசமாக்கக்கூடிய விடயங்களை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். தேங்கி நிற்கக்கூடிய, அதாவது குளங்கள் போன்ற, கிணறுகள் போன்ற பொது தண்ணீர், அதாவது பொதுவாக தண்ணீர் ஓடக்கூடிய இடங்களில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மலம் கலம் கழிக்க கூடாது, அது அல்லாஹ்வுடைய சாபத்தை உண்டாக்கும் என்று சொன்னார்கள். ஏன்? உங்களுடைய மலமும் கலமும் அல்லாஹ்வுடைய நிஅமத் தண்ணீரை பாழாக்கிவிடக்கூடாது, தண்ணீர் வீணாகிவிடக்கூடாது என்பதற்காக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் தண்ணீரில் அல்லது தண்ணீருக்கு பக்கத்தில் ஆறுகளில், குளங்களில், குழாய்களில், கிணறுகளில், கிணற்றுக்கு பக்கத்தில், ஆற்றுக்கு பக்கத்திலே நீங்கள் மலம் தலம் கழிக்க வேண்டாம், அது அருவறுப்பை உண்டாக்கிவிடும், அது தண்ணீரை பாழாக்கிவிடும், நாசமாக்கிவிடும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். இரவிலே நீங்கள் தூங்கி எழும்புகின்ற போது காலையில் எழுந்தவுடன் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பல்லை துலக்குவதற்கு முன்னால் உங்களுடைய இரண்டு கரங்களையும் கழுகிவிட்டுத்தான் ஹவுதுக்குள்ளால், பாத்திரத்துக்குள்ளால், கோப்பைக்குள்ளால் நீங்கள் கையை போட வேண்டும். ஏன் சொன்னார்கள்? இரவிலே ஒரு மனிதன் தூங்குகின்ற போது, ஆடைகளை கலட்டிவிட்டு அவன் உறங்குகின்ற போது அவனுடைய கை எங்கெல்லாம் செல்லும் என்று யாருக்கும் தெரியாது. அருவறுப்பான இடங்களை, அசிங்கங்கள் வெளியாகக்கூடிய இடங்களை அவனுடைய கரங்களை அவன் அறியாமல் பிடித்திருப்பான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூன்று தடவைகள் தண்ணீருக்கு வெளியால் நீங்கள் தண்ணீரை எடுத்து பாத்திரத்துக்குள்ளால் கையை போடாமல் வெளியிலே கழுகிவிட்டு அதற்கு பின்னால் உள்ளுக்கு கையை போட்டு நீங்கள் கழுகுங்கள், உது செய்யுங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு கோப்பை தண்ணீராக இருந்தாலும் அந்த தண்ணீர் பாதுகாக்கப்பட வேண்டும். தோல் குருத்தியில் தண்ணீர் அருந்தக்கூடிய அந்த சஹாபாக்களை பார்த்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோல் துருத்தியுடைய வாயிலே நீங்கள் வாயை வைத்து தண்ணீர் குடிக்க வேண்டாம். ஏன் தெரியுமா? தோல் துருத்தியுடைய அந்த வெளிப்பகுதியிலே உங்களுடைய எச்சில் பட்டுவிட்டால், தண்ணீர் பட்டுவிட்டால் அது மாசடைந்துவிடும், அது நாற்றம் உள்ளதாக மாறிவிடும், அந்த தண்ணீர் பழுதாகிவிடும், தண்ணீர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரவுடைய நீங்கள் தூங்கக்கூடிய நேரத்திலே உங்களுடைய தண்ணீர் பாத்திரங்களை மூடி வையுங்கள், மறைத்து வையுங்கள், அடைத்து விடுங்கள் என்று சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? அந்த தண்ணீர் மாசடைந்து விடக்கூடாது, அந்த தண்ணீர் அல்லாஹ்வுடைய அருள், அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். நீங்கள் தண்ணீரை குடிக்குகின்ற போது கூட தண்ணீருக்குள்ளால் நீங்கள் மூச்சு விடக்கூடாது என்று சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தண்ணீர் மாசடைவதை விட்டும் அந்த தண்ணீர் பாதுகாக்கப்பட வேண்டும். அதே போன்று கண்ணியமான அல்லாஹ்வுடைய நடிகார்களே, தண்ணீருடைய நியமத்தை அனுபவிக்கக்கூடிய நாங்கள் செய்ய வேண்டிய மூன்றாவது விடயம், தண்ணீரை வீணடிக்க செய்யக்கூடாது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைப்பிடி தண்ணீரின் மூலமாக, ஒரு பிடி தண்ணீர் கிட்டத்தட்ட 600 மில்லி லிட்டர் தண்ணியால அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வுது செஞ்சிருக்கிறாங்க. 2.5 லிட்டர் தண்ணீரினால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு நாகரிகத்தையும் சுத்தத்தையும் கலாச்சாரத்தையும் சொல்லித் தந்த அக்ரமுல் அக்ரமீன் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2.5 லிட்டர் தண்ணீரினால் குளித்து காட்டியிருக்கிறார்கள். சாதி இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வுது செய்து கொண்டிருக்கிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் இருந்து சொல்கிறார்கள், சாதே, சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சாதி இப்னு அபி வக்காஸ் வீண் விரயம் செய்யவில்லை, அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி வுது செய்து கொண்டிருக்கிறார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சாத், நீங்க வீண் விரயம் செய்யவானா? சாதி இப்னு அபி வக்காஸ் சொன்னாங்க, ஒரு இபாதத் யா ரசூலல்லாஹ், உது என்பது இபாதத்துடைய அடிப்படை, உது செய்கின்ற போதும் வீண்வரையம் செய்யக்கூடாதா? உதுவிலும் வீண்வரையம் இருக்கிறதா? சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் ஆற்று ஓரத்திலே வேகமாக அடித்து வருகின்ற தண்ணீரிலே நீங்கள் உது செய்வதாக இருந்தாலும் வீண்வரையம் செய்யக்கூடாது என்று சொன்னார்கள். அதனால் தப்பப்பகாக்கள் ஒரு மனிதன் உது செய்கின்ற போது கூட 3 தடவைகள் தான் முகத்தை கையை காலை கழுக வேண்டும், 4வது தடவை கழுவுவதை மக்ரூ, வெறுக்கப்பட்டதாக உலமாக்கள் பேசியிருக்கிறார்கள். உது செய்கின்ற போது கூட மீன் விரயம் தவிர்க்கப்பட வேண்டும். மீன் விரயம் கண்ணியமானவர்களை அழிவை உண்டாக்கும், மீன் விரயம் அழிவை உண்டாக்கும். தண்ணீரை நாம் பாவிக்குகின்ற போது நாம் செய்கின்ற அந்த மீன் விரயம் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு அது காரணமாக மாறி தண்ணீர் என்ற நிர்மத்தை விட்டும் தூரமாக்கப்பட்ட சமூகமாக நாங்கள் மாறிவிடலாம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வலா துத்இ அங்கல் முஸ்ரிஃபீன், நபியே, இஸ்ராப் செய்யக்கூடியவர்கள்,
வீண்வளையம் செய்யக்கூடியவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படக்கூடாது. இன்னல் முபதீன இஹ்வான ஷயாத்தீன், வீண்வளையம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள். குழு வஸ்ரபு வலா துஸ்ரிஃபு, சாப்பிடுங்கள் குடிங்கள். தண்ணீரை அருந்துகின்ற போது கூட நீங்கள் தேவையான அளவு எடுத்துத்தான் அருந்த வேண்டும், அதிலும் வீண்வரையும் செய்யக்கூடாது. பரலான குளிப்பை குளிப்புகின்ற போது கூட வீண்வரையும் செய்யக்கூடாது என்று இஸ்லாம். தண்ணீரை பாதுகாக்க வேண்டும், தண்ணீரை முறையாக பாவிக்க வேண்டும், தண்ணீரை பாவிக்கக்கூடியவர்கள் அதற்காக அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற வழிகாட்டல்களை காட்டியிருக்கிறது. எனவே கண்ணியமான அல்லாஹுடைய நடிகார்களே, இந்த உலகத்திலே மிக அதிகமாக நாங்கள் பாவிக்கக்கூடிய அல்லாஹுடைய மிகப்பெரிய இந்த தண்ணீராக இருக்கிறது. இந்த தண்ணீருக்கு ஈடாக உலகத்திலே ஒன்றுமே கிடையாது. ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இஸ்லாமிய ஆட்சியாளர், தன்னுடைய சபையிலே இப்னு சிமாக் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியார் வருகிறார். அந்த நேரத்தில் ஹாரூன் ரஷீத் உலகத்துடைய மூன்றில் ஒரு பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர் தண்ணீர் கேட்டுகிறார், எனக்கு தண்ணீர் தாருங்கள் என்று. சபையிலே அவருக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் வழங்கப்படுகிறது. அந்த நேரத்திலே அந்த சபையிலிருந்து இப்னு சிமாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பார்த்து கேட்கிறார்கள், ஹலீஃபா அவர்களே, இந்த உலகத்தில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டு பஞ்சம் ஏற்பட்டு ஒரு கிளாஸ் தண்ணி மாத்திரம் உலகத்தில் விற்கப்படுகிறது, ஒரு போட்டல் தண்ணி விற்கப்படுகிறது, இந்த தண்ணீரை நீங்கள் எவ்வளவு பணம் கொடுத்து வாங்குவீர்கள்? கண்ணியமானவர்களே, தண்ணீர் என்பது அரபியர்கள் சொல்வார்கள், அது அர்ஹஸ் மௌஜூத் அஹ்லா மஃபூத், இருக்கும் போது அவருடைய பொறுமதி யாருமே உணர மாட்டார்கள். இருக்கும் போது மிகவும் பொறுமதி குறைந்தது தண்ணீர். பரக்கத்தா டெங்கில தண்ணி இருக்குது, கிணத்துல தண்ணி இருக்குது, ஆத்துல தண்ணி இருக்குது, யாருமே தண்ணியை பொறுமதியா கரு கருகிறது இல்லை. வீடு பெரிய செஞ்சிடுவாங்க, உதவு செய்யறதுக்கு 10-15 லிட்டர் தேவைப்படுது பள்ளி வாசல்ல, வீணாக்குறாங்க. உதவு செய்யும் போது தண்ணியை வீணாக்குறாங்க, ஹராம். இருக்கும் போது அதனுடைய பொறுமதியை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அகலாம போல் இல்லாமல் போனால் வீட்டில் இருக்கக்கூடிய நகையாவது விற்று காசாவது கொடுத்து அதை வாங்கி குடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். இருக்கின்ற போது அவருடைய பொறுமதி யாருக்கும் புரியாது, இல்லாமல் போனால் தான் தண்ணீருடைய பொறுமதி எல்லோரும் புரிந்து கொள்வார்கள். ஹாரூன் ரஷீதை பார்த்து அந்த இமாம் கேட்கிறார்கள், உலகத்திலே தண்ணீர் இல்லாமல் போய்விட்டால் ஒரு கிளாஸ் தண்ணீரை விற்கப்பட்டால் நீங்கள் எவ்வளவு பணம் கொடுத்து வாங்குவீர்கள்? ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய ஆட்சியில் நான் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஆட்சி இந்த வளத்துடைய அறவாசை கொடுத்து ஒரு கிளாஸ் தண்ணீரையாவது நான் வாங்கி குடிப்பேன் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு ஆட்சியாளருடைய ஆட்சி செய்யக்கூடிய உலகத்துடைய மூன்றில் ஒரு பகுதியின் பாதியை விட ஒரு கிளாஸ் தண்ணீர் மிக பெருமதியானது, கவனமாக நாங்கள் பாவிக்க வேண்டும். அதுக்கு பின்னால் அந்த இமாம் கேட்டார்கள், குடித்து முடித்ததுக்கு பின்னால் கேட்டார்கள், தண்ணீரை குடித்து முடித்து விட்டீர்கள், தண்ணீர் வயிற்றுக்குள்ளால் சென்று விட்டது, அது வெளியே வர வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது, சிறுநீருடைய தேவை ஏற்படுகிறது, நீங்கள் சிறுநீர் கழிக்க செல்கின்ற போது அந்த சிறுநீர் வெளியே வரவில்லை என்றால், நீங்கள் அருந்திய நீர் சிறுநீராக வெளியாகவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? சொன்னார்கள் ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், என்னுடைய முழு ஆட்சியையும் நான் கொடுத்து எனது சிறுநீரை நான் வெளியாக்குவேன் என்று சொன்னார்கள். தண்ணீர் குடிப்பதும் அல்லாஹுடைய அருள், குடித்த தண்ணீர் வயிற்றுக் கொள்ளலிருந்து வெளியே வருவதும் அல்லாஹுடைய அருள். எத்தனையோ பேர்கள் 100 ரூபா பொறுமதி இல்லை ஒரு போத்தல் தண்ணியை குடித்தார்கள், அந்த தண்ணீர் வெளியே வராத காரணத்தினால் லட்சக்கணக்கான ரூபாக்களை வைத்தியசாலைகளுக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய ஆட்சியில் பாதியை கொடுத்தாவது ஒரு கிளாஸ் தண்ணீரை நான் வாங்குவேன், குடித்த தண்ணீர் வெளியே வரவில்லை என்றால் அந்த வேதனை என்னால் தாங்க முடியாது, என்னுடைய முழு ஆட்சியையும் கொடுத்து அந்த சிறுநீரை நான் கழிக்க செய்து விடுவேன் என்று ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன போது அந்த இமாம் சொன்னார்கள், அல்லாஹுக்கே எல்லா புகழும், எனக்கு அல்லாஹ் ஆட்சியை தரவில்லை, இவருடைய ஆட்சியை விட நான் அருந்துகின்ற ஒரு கிளாஸ் தண்ணீர் மேலானது, இவருடைய ஆட்சியை விட நான் அருந்திவிட்டு வெளியேற்றுகின்ற எனது சிறுநீர் மேலானது என்று சொன்னார்கள் அந்த இமாம். அல்லாஹ்வுடைய நடிகர், எனவே தண்ணீரை நாங்கள் பாவித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நாட்டுக்கு அல்லாஹ் செய்த பலம், தண்ணீரை நாங்கள் எங்கள் எங்கு சென்றாலும் தண்ணீர் இருக்கிறது, பற்றாக்குறை கிடையாது. நியமத்தாக அல்லாஹ் தந்திருக்கிறான். சபா வாசிகளுக்கு நீர் வளத்தை கொடுத்துத்தான், நீர் வளத்தை அல்லாஹ் அளித்து அவர்களை அல்லாஹ் அவர் சோதித்தான், ஏன் நன்றி செலுத்தவில்லை? எனவே தண்ணீர் அருந்துகின்ற போது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வோம், அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை எண்ணி பார்ப்போம். தண்ணீர் இல்லாமல் அசிங்கமான தண்ணீர்களை
சேற்று தண்ணீர்களை குடிக்கக்கூடிய மக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது ஒரு கிளாஸ் தண்ணீரையாவது ஆரோக்கியமாக குடிப்பதற்கு அல்லாஹ் எனக்கு ரஹமத் செய்திருக்கிறான், பாக்கியத்தை தந்திருக்கிறான் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். வீண் விரயத்தை நாங்கள் தவிர்ப்போம். தண்ணீரை பாழாக்குகின்ற அசிங்கமான அருவறுப்பான விடயங்களை நாங்கள் தண்ணீரை பாவிக்கின்ற போதோ அல்லது தண்ணீர் இருக்கக்கூடிய சூழலிலே வாழ்கின்ற போதோ அவ்வாறான தண்ணீரை மாசுபடுத்தக்கூடிய காரியங்களை விட்டு நாங்கள் தவிர்த்து நடப்போம். உள்ளனாய் அல்லாஹு தஆலா தண்ணீர் என்று சொல்லக்கூடிய அவனுடைய இந்த அருளை, இந்த நிஅமத்தை, இந்த ரஹமத்தை, இந்த வரக்கத்தான நீரை உலகத்திலே அருந்தி அதன் மூலமாக அல்லாஹுடைய அந்த புனிதத்துவத்தையும் அல்லாஹுடைய கண்ணியத்தையும் மகத்துவத்தையும் விளங்கி அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய கூட்டத்திலே நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா சேர்த்தருள்வானாக. யாழ்லா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாழ்லா மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாழ்வனுடைய நியமத்துக்களை அனுபவித்து அதற்காக முறையாக நன்றி செலுத்தக்கூடிய கூட்டத்திலே நம் அனைவரையும் நீ சேர்த்தருள்வாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله الواحد الأحد الفرد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. والصلاة والسلام على من بلغ الرسالة ونصح الأمة وأدى الأمانة وجاهد في الله حق جهاده محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. بارك الله بارك الله لي ولكم في القرآن العظيم ونفعني وإياكم بالآيات وذكر الحكيم. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الواحد القهار الرحيم الغفار، أحمده تعالى على فضله البدرار وأشكره على نعمه الغزار. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له العزيز الجبار، وأشهد أن نبينا محمد عبده ورسوله المصطفى المختار، صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله الأطهار وإخوانه الأبرار وأصحابه الأخيار ومن تبعهم بإحسان ما تعاقب الليل والنهار. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فإنها العدة في الشدة والرخاء، والذخيرة في السراء والضراء، كاشفة الغموم ومذهبة الهموم، مجالبة الأرزاق وميسرة الأمور، بإذن الله العزيز الغفور. ألا وصلوا وسلموا رحمكم الله على النبي المختار كما أمركم بذلك العزيز الغفار. فقال عز من قائل: إن الله وملائكته يصلون على النبي: يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم ارضى الخلفاء الراشدين أمراء المؤمنين أبي بكر وعمر وعثمان وعلي رضوان الله تعالى عليهم أجمعين، والباقين من الصحابة المهاجرين والأنصار والتابعين وتبع التابعين إلى يوم الدين. اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات، وألف بين قلوبهم وحدهم سبل السلام. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا، ربنا إنك رؤوف رحيم. عباد الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العزيز الجبار يذكركم، واشكروه يزدكم، ولذكر الله أكبر، والله يعلم ما تصنعون. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. الله أكبر، الله أكبر، لا إله إلا الله، محمد رسول الله. يا رب العالمين.